ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரீவஸ் காட்டன் லிமிட்டெடை பற்றி ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம முதல்ல கம்ப்ளீட்டாக ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ இந்த ஷேருக்காக பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பெரிய டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஸ்ரீனிவாசன், அவர் எனக்கு இது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். ஸோ இதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ பண்ணப்படுது. வழக்கமாக நம்ம சேனலில் ஃபண்டமெண்டல் மட்டுமே பண்ணிகிட்ருப்போம், அப்புறம் டெக்னிக்கல் கொஞ்சம் பார்ப்போம். முழுக்க முழுக்க டெக்னிக்கல் பார்க்குற ரீசன் என்னென்னா, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம இது மூலமாக கற்றுக்கலாம். மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது, ஆனால் நிறைய பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எதிர்மறையாகவும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்கும் பெருசாக இந்த மார்க்கெட்டோட ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு பங்கு இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதும், கிளாஸ் அட்டன் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாஸ் பண்ணிவிட்டு இதையே நீங்கள் தனியாக பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பண்ணதும் நீங்கள் பண்ணதும் கரெக்டாக இருக்கா மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். கிரீவஸ் காட்டன் லிமிடெட் இந்த நிறுவனம் என்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாம். இது ஒரு காட்டன் அப்படின்னாலும் இது காட்டன் இண்டஸ்ட்ரி கிடையாது. கிரீவஸ் காட்டன் இது முதல் இந்த நிறுவனம் என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிரீவஸ் காட்டன் இஸ் என்கேஜ்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் என்ஜின்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ட்ரேடிங் ஆஃப் பவர் ட்ரில்லர். பவர் ட்ரில்லர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இதை காட்டுறேன். இதுதான் பவர் ட்ரில்லர். ப்ளஸ் இந்த பவர் ட்ரில்லருக்கு தேவையான என்ஜின்ஸும் இவங்க தயாரிக்கிறாங்க, அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் டு இன்ஜின்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இவங்க தயாரிக்கிறாங்க. இந்த அஞ்சு வகையான எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இவங்க தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு காட்டினா தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட்டான பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லோடருக்கான அந்த பக்கெட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேட்சிங் பிளான் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பிளானல் பண்ணுறாங்க, ஹை கெப்பாசிட்டி டீசல் ஜெனரேட்டர் பண்ணுறாங்க, பவர் கேபிள்ஸ் இருக்குது, அப்புறம் டிரான்சிஸ் மிக்சர் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான் வருவாய். சந்தை மதிப்பு 2000 கோடியாக இருக்குது. தற்போது 87.6 ரூபா அப்படின்னு வர்த்தகமாகுது. புக் வேல்யூ 32.20. பி ரொம்ப மோசம், 134 காட்டியிருக்காங்க. பட் இங்கே அது தப்பு, ஆல்மோஸ்ட் 100 இருக்குது. பட் எப்படினாலும் பி ஜாஸ் ஆர்ஓஇ 13.7 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். முதல்ல இந்த பங்கு இறங்கிறதுக்கான ரீசனை பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக உள்ளே போய் பார்க்கலாம். ரீசன் என்னென்னா, சமீபத்தில் இந்த ஜூன் அண்ட் செப்டம்பருக்கான குவார்ட்டரில் இவங்களுடைய லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னு, இந்த கம்பெனி இந்த ரேலியில் பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனாங்கிற பெரிய அளவு சேல்ஸ் வந்து முடங்கியிருக்கு, அதுதான் காரணம். இப்போ நம்ம நேராக டெக்னிக்கல் குள்ள, டெக்னிக்கலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒரு 5-6 நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூம் கிட்டத்தட்ட 27ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் 1.5 கோடிக்கு வந்து டர்ன் ஓவர் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்துக்கு வந்து வால்யூம் நடந்திருக்கு. அப்படின்னா இது ஏதோ ஒரு ஜோனை நோக்கி போக போகுதுன்னு அட்வான்ஸாக யாரோ ப்ரெடிக்ட் பண்ணி பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரியலாம். அல்லது வேறு ஏதோ நல்ல நியூஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லெவல்லையே ட்ரெண்டை ஃபார்ம் பண்ண போகிறோம். முதல்ல ட்ரெண்டை மட்டும் ஃபார்ம் பண்ணுவோம். ரீசெண்டாக இருக்க கூட ஹையை கனெக்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர் கொடுக்குறேன், டார்க் பண்ணுறதுலாம் லேர்னிங்காக மட்டுமே பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து இப்போ இந்த ட்ரெண்டை வந்து மீட் பண்ணிடுச்சு. இந்த ஜோனை வந்து தாண்டினால், இது இந்த ஜோனை வந்து தாண்டினா பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த பங்கு என்னாகும் அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இன்கேஸ் இது மீட் ஆகலை, மேலே போகாமல் டான் கொடுக்குது அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கீழே ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை மீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த கேப்பை மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த பங்கு இந்த இடத்துல வந்து டர்ன் ஆகுதுன்னா 76-77 வருதுன்னா கண்டிப்பாக இந்த பங்கை பை பண்ணலாம், மேலே தான் போகும். ஏன்னா கீழே வந்து கேப் எதுவும் இல்லை, ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால. ஒன்று அடுத்தது, இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ஜோனில் ஷேர் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது அப்படின்னா இப்போ எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது அடுத்த க்வெஸ்சன்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேப் டவுன் நடந்திருக்கானா? எஸ் இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் இருக்குது. 3ஆம் மாதம் 13ஆம் தேதி ஒரு கேப் டவுன், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 106 ரூபான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை தாண்டினால் அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் இருக்குது, 112 இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல போக சான்சஸ் இருக்குது.
இதையும் மீட் பண்ணும் பட்சத்தில் இந்த இடத்துல மைல்டாக ஒரு கேப் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 120 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் மீட் பண்ணுது அப்படின்னா அதிகபட்சமாக இந்த பங்கு 128 ரூபாய் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்படி போகும். இப்படி போகும்போது ஒவ்வொரு லெவலாக இருக்கும், இந்த லெவலில் தாண்டும் அப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், அல்லது இந்த லெவல் இந்த லெவல் இந்த லெவல் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை பார்த்தோன்னே ஓடி போய் நாளைக்கு போய் வாங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணல, முழுக்க முழுக்க இதை பயிற்சிக்காக பண்ணுறோம். தயவு செஞ்சு இதை யாரும் வாங்காதீங்க. இல்லை அப்படி என்ன சும்மா ஒரு பயிற்சிக்காக ஒன்று ரெண்டு ஷேர்ஸ் கூட நீங்கள் வாங்குறதுல தப்பு இல்லை, பட் முழுக்க முழுக்க உங்கள் பணத்தை கொண்டு போய் முடக்கிடாதீங்க. முழுக்க முழுக்க இது பயிற்சிக்காக மட்டுமே, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மேலே இருக்கனால நம்ம ஃபண்டமெண்டல் ரிவியை விட இனி வரும் காலில் கொஞ்சம் டெக்னிக்கல் ரிவியும் பண்ணணும், ஏன்னா நிறைய பேருக்கு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ண இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் போட்டதும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய டெலிகிராம்க்கு நீங்கள் அனுப்புங்கள். டெலிகிராமோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் அதை குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.